மெய்ஞானம் வளர்க்கும் ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். அனைவருக்கும் இனிய ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். நாம இப்ப 7வது நாள் ஓம்கார தியான பயிற்சியை பார்க்க போறோம். 6/9/2023 புதன்கிழமை இன்னைக்கு 7வது நாள் ஓம்கார தியானத்தை நாம் மேற்கொள்வோம். கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் யாருன்னா, நாம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்க எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜியும் கண்டுபிடிச்சு அதுக்கு ராயல்டி வாங்காம பேட்டன் ரைட் வாங்காம போனவர் தான் கிருஷ்ணர். இன்னைக்கு நீங்க இந்த உலகத்துல அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடித்தவர் அவர்தான். அந்த கண்ணோட்டத்துல நீங்க நாளையிலிருந்து பகவத்கீதையை படிங்க, கிருஷ்ணனுடைய வரலாறு படிங்க, உங்களுக்கு விஞ்ஞானத்துல இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு அங்க தீர்வு கிடைக்கும். அவங்க யாரும் அதை வந்து ஆவணப்படுத்தல, அதனால இவங்க இன்னைக்கு அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. 200 வருஷத்துக்கு முன்னால விஞ்ஞானமே இல்லைங்கிறாங்க, ஒரே ஒரு கோவில் கட்டி காமிங்கிறேன், அவங்களால கட்ட முடியலங்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, இறைவன் அவருக்கு அந்த சக்தியை கொடுத்தார். அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் சக்தியை கொடுத்தது சக்தியை கொடுத்ததுன்னு சொல்லிட்டா அதை நம்ம ஆராய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எந்த மதத்திலையும் இவ்வளவு விஞ்ஞான விஷயங்கள் இல்ல. ராமாயணம் மகாபாரதத்துல தான் நிறைய விஞ்ஞானங்கள் இருக்கு. அதே மாதிரிதான் ஆழ்வார்கள் 12 பேர் வாழ்க்கையிலையும் நிறைய விஞ்ஞானம் இருக்கு. நாயன்மார்கள் 63 பேர் வாழ்க்கையிலையும் நிறைய விஞ்ஞானம் இருக்கு. அதே மாதிரி 18 சித்தர்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய விஞ்ஞானம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் நல்ல எவிடன்ஸ் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கோவில்கள் தான். 200 வருஷத்துக்கு முன்னால எந்த விஞ்ஞானமும் வளரலனா அந்த கோவில் எப்படி கட்டிருக்க முடியும்? கேள்வி கேட்டு பாருங்க, உங்க யாரும் முறையான பதில் சொல்ல மாட்டாங்க. உடனே மண்ணை குமிச்சு அது மேல யானையை ஏத்தி, நான் வேணா மண்ணத்தனேன் யானைத்தனேன் எங்க ஏத்தி ஒரு இதை தூக்கி இருக்க பார்ப்போம். ஒரு வாய்க்கால்ல கீழே விழுந்த யானையால மேல ஏற முடியல. அந்த சருக்கல்லையே அந்த யானையால வெறும் யானையால ஏற முடியல. கண்டிப்பா இதை விட கிட்டாச்சி பொட்டாச்சிங்கிறத விட வேற ஏதோ அப்பாச்சின்னு ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கும். ஒரு பொக்லைன் இருந்திருந்தா மட்டும்தான் அவ்வளவு பெரிய கோயிலை கட்டியிருக்க முடியும். ஏன்னா போர் அதனுடைய சட்டத்திட்டம் என்னன்னா, 2 நாட்டுக்கு சண்டை வரும்போது அங்க இருக்கிற டெக்னாலஜியை முதல்ல அழிக்கணும். அது அழிக்கும் போது எப்படின்னா, அந்த டெக்னாலஜி இருந்ததற்கான எந்த சான்றும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அழிக்கணும். அடுத்து உணவு அழிக்கணும். அடுத்தது 3வதா மன்னிச்சு விடணும். இந்த மன்னிச்சு விடும் போதே அவன் செத்து போயிடுவான் அந்த எதிரி. அப்ப போர்ங்கிறது அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருந்தது. அப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஒவ்வொரு அபரிமிதமான விஞ்ஞானமும் வரும்போது ஒரு போர் நடந்திருக்கு. அந்த போர்ல எல்லா டெக்னாலஜியுமே அழிஞ்சிருக்கு. இந்து மதத்துல இருக்கக்கூடிய கதைகள்ல தான் நீங்க சொல்ற எல்லா விஞ்ஞானமுமே விளக்கப்பட்டிருக்கு. அது விஞ்ஞானம்னு சொல்லாம மெய்ஞானம் ஆன்மீகம்னு விளக்கப்பட்டிருக்கு. அதனால இனிமே உங்க குழந்தைகளுக்கு கிருஷ்ணரை பத்தி சொல்லும் போது இந்த டிவி சீரியல்ல காமிக்கிற மாதிரி கிருஷ்ணரை இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. வாயை திறந்தவொடனே உலகத்தை காமிச்சாங்கிறான், அதுதான் கூகுள் மேப். வாயை திறந்தவொடனே கூகுள் மேப் காமிக்கிறார். இன்னைக்கு லைவ் லொகேஷன் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அது மாதிரிதான். ஏன்னா அவர் பிறந்ததே அந்த இன்னைக்கு குழந்தையில செயற்கை முறையில கருவூட்டுதல் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி பிறந்தவர் தான். அதை செஞ்சவர் தான் கம்சன். நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், உங்களுக்கு ஏற்புடையதா இருக்காது, நான் அதை பத்தி கவலைப்படலை. ஏன்னா உங்களுக்கெல்லாம் உண்மையான புத்தி வரணும்னு நான் ஆசைப்படுறேன்.
ஏனா எந்த விஞ்ஞானத்தை எடுத்துட்டாலும் 200 வருஷத்துல கண்டுபிடிச்சதுன்னு சொல்றான் அதுக்கு முன்னால இல்லங்கறான் அது எல்லாமே யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரன் பேரா இருக்கு அதுல எங்கயுமே ஒரு சைனாக்காரன் பேரோ ஜப்பான்காரன் எனக்கு இந்தியாக்காரன் பாயர் வேணா வர வேண்டாம் விட்டுருங்க ஒரு சைனாக்காரன் ஒரு ஜப்பான்காரன் ஒரு ஆஸ்திரேலியக்காரன் அவன் பேர்லாம் வரலாமே ஏன் திரும்ப திரும்ப ஒரு இங்கிலாந்து ஒரு அமெரிக்கன் பேர் தான் வரணும் அப்ப இது ஏதோ ஒரு கூட்டு சதிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால தயவு செய்து இனிமே கிருஷ்ணரை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்துங்க இவங்க எல்லாமே நம்ம சயின்டிஸ்ட சயின்ட்னு மாத்திட்டாங்க அதுதான் பிரச்சனை இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் அந்த 18 நாள் மகாபாரத போர் சொல்றீங்க இல்லையா அந்த போர் அதை பூரா போய் படிச்சு பாருங்க நீங்க இன்னைக்கு சொல்ற எல்லா டெக்னாலஜியும் அதுல இருக்கும் கன்னிமாரா லைப்ரரியில போய் நமக்கு தேவையான சந்தேகங்களை புஸ்தகத்துல படிக்கிறோங்கிறீங்க இல்லையா அதுல இருந்து ஒரு எவிடன்ஸ் கிடைச்சதே அதை வச்சு நான் இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்றீங்கல்ல இனிமே மகாபாரதத்திலையும் தேடுங்க ராமாயணத்திலையும் தேடுங்க 63 நாயன்மார்கள் கதையில தேடுங்க 12 ஆழ்வார்கள் கதையில தேடுங்க 18 சித்தர்கள் கதையில தேடுங்க எதையுமே ஒரு ஜப்பான்காரன் சொன்னா சைனாக்காரன் சொன்னாதான் செய்வோம் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சா உங்களை யாராலையும் காப்பாற்றவே முடியாது உங்களை நீங்க காப்பாத்திக்கணும்னா உங்களுடைய முன்னோர் யார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் நிச்சயம் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் அனைவருக்கும் நமது இனத்தில் தோன்றிய அந்த அபரிவிதமான விஞ்ஞானியான கிருஷ்ணரை வணங்கி கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை கூறி இந்த 7வது நாள் தியானத்தை நாம மேற்கொள்வோம் அவரை வணங்குவோம் எல்லாரும் மனதார வணங்குவோம் அவர் நமக்கு தேவையான எல்லா விஞ்ஞானத்தையும் நிச்சயம் நம்ம ஆள் மனதில் கொண்டு வந்து தருவார் அது ஒரு நல்ல லைப்ரரி அங்க நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்கும் நீங்க விஞ்ஞானம் சம்பந்தமா எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க நிச்சயம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா என் கூட வாங்க என் கூட டிராவல் பண்ணுங்க எங்கெங்கயோ ஆசிரமத்துக்கு போய் உங்க வாழ்க்கைய பறி கொடுக்குறீங்கல்ல அது மாதிரி என்னட்டையும் வாங்க நானும் சொல்லித்தரேன் என்னட்ட உங்க வாழ்க்கை சொத்தெல்லாம் பறி கொடுக்க வேண்டாம் என் கூட டிராவல் பண்ணுங்க எம்டி போட்டா வந்து இருங்க இங்கே வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்ல என் கூட டிராவல் பண்ணுங்கன்னு உடனே இங்க வந்து உட்கார்ந்து மட்டும் எடுத்து உட்காரணுமான்னு கேட்க வேண்டாம் ஏன்னா துறவரம் அப்படிங்கிறது இந்து தர்மத்துல கிடையவே கிடையாது ஆதிசங்கரர் அம்மாவே துறவரத்தை ஏத்துக்கல ஏதோ ஒரு காலகட்டத்தில் காலத்தின் கட்டாயத்தினால ஆதிசங்கரர் காலத்துக்கு அப்புறம் தான் துறவரம் வந்தது புற அறம்னு தான் இருந்தது துறவரம்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது பிற மதத்தினர் தான் அங்க துறவரத்தை போதிக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு இவங்களும் அந்த துறவரத்து பின்னால ஓடிட்டு இருக்காங்க அதனால நம்ம எல்லாரும் எவ்வளவு முட்டாளாக்கப்படுகிறோங்கிறத நீங்க இன்னிலிருந்து புரிஞ்சுக்கங்க நிச்சயம் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் மீண்டும் இப்ப நம்ம அந்த ஓம்கார தியானத்தை இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி நாள்ல இருந்தாவது மேற்கொள்வோம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு நம்ம ஓம்கார தியானம் 7வது நாள் தியானத்தை மேற்கொள்வோம் முதல்ல சூரிய நாடி சுத்தி ஆதி முதிரால நிற்பலாம் 7 முறை மூலாதாரம் ஸ்வாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா சகஸ்ராரம் இப்ப நாம அந்த பிரணவ மந்திர தியானத்தை மேற்கொள்வோம் மூலாதாரம் கால் விரல்ல இருந்து அடி வயிறு வரைக்கும் மனசுல நினைச்சுண்டு ஆங்கிற அச்சரத்தை 7 முறை நாம் ஜபிப்போம் ஆ
மணிப்பூரகம் மேல் வயிறு தொப்புளுக்கு மேல அந்த முன்னால இருந்து பின்னால முதுகு தண்டு வர வரைக்கும் அந்த தொப்புளுக்கு மேல் உள்ள பகுதி மேல் வயிற்று பகுதி ஃபுல்லா ஒரு சர்க்கிளா நினைச்சுக்கணும் ஜீரண மண்டலம் எல்லாமே மணிப்பூரகம் தான் சகஸ்ராரம் தலைப்பகுதி இம் ஏழாவது நாள் பிரணவ மந்திர தியானம் நிறைவடைந்தது. சந்தோஷம். மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். என்னுடன் இணைந்து ஒவ்வொரு நாளும் முறையான ஆசனம், முறையான பிராணாயாமம், முறையான தியானம், சரிவிகித உணவு முறைகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது. மற்றும் நமது பயிற்சி மையத்தின் அடுத்த கட்ட முயற்சியாக சர்வதேச அளவில் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சியானது இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரங்களை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் நல்ல ஆதரவினை நல்குமாறு மீண்டும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷம்.